வீவர்ஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் தொடர்ந்து வீடியோக்களை உடனுக்குடன் பார்க்க மறக்காமல் அருகில் உள்ள பெல் சிம்பலை பிரஸ் செய்து கொள்ளவும். நவமி திதியில் சதய நட்சத்திரத்தில் இந்த கார்த்திகை மாதம் பிறக்கிறது. மேலும் கரி நாளில் பிறக்கின்ற இந்த கார்த்திகை மாதம் அமிர்த மரண யோகத்தில் பிறப்பது ஒரு சிறப்பான விஷயமாகும். இந்த மாதத்தில் சபரிமலை ஐயப்பனுக்கு மாலை அணிவித்து விரதம் மேற்கொள்ள ஆரம்பிப்பார்கள். சுக்கிரனை அதிபதியாக கொண்ட துலாம் ராசி அன்பர்களே, இந்த மாதம் உங்கள் ராசிக்கு பலவித நன்மைகள் நடக்க உள்ளன. முதலில் உங்கள் ராசி நாதனான சுக்கிர பகவான் உங்கள் ராசியிலேயே பக்ர நிலையில் ஆட்சியுடன் இருக்கிறார். இதனால் இருக்கின்ற நிலையே தொடர்ந்து நீடிக்கும், கஷ்டம் ஏற்படாது. மேலும் மாதத்தின் முதல் பாதையில் புத பகவான் உங்கள் ராசியிலேயே வக்ர நிலையில் இருக்கின்றார். அது மட்டுமின்றி மாதத்தின் பின்பாதையில் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்திற்கு செல்கிறார். மாதத்தின் முதல் பாதையில் உங்களுடைய ஞாபக சக்தி அதிகரிக்கும். மேலும் எதை செய்தாலும் மிக கவனமாகவே செய்வீர்கள், மனதில் தெளிவு உண்டாகும். உங்கள் ராசிக்கு இரண்டாம் வீட்டில் சூரிய பகவானும் குரு பகவானும் இருக்கின்றனர். மேலும் புத பகவானின் பெயர்ச்சியால் இந்த மாதம் உங்களுக்கு பல நன்மைகள் நடக்கும். பண வரவுக்கு பஞ்சம் இருக்காது, நல்ல வருமானம் இருக்கும். அது எந்த வழியில் வருகிறதென்று உங்களுக்கு தெரியாது. மேலும் நல்ல உணவு, உடை மற்றும் உறக்கம் ஆகியவை இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு கிடைக்கும். ராசிக்கு மூன்றாம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறார். இதன் காரணமாக அண்டை அயலாரிடம் நட்புறவை பேணவும், தேவையற்ற வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கவும். குருவின் பார்வையால் பெரிய அளவிலான பாதிப்புகள் ஏற்படாது. சனியின் சஞ்சாரத்தால் இளைய சகோதரர் வழியில் பிரச்சனைகள் வரலாம். ராசிக்கு நான்காம் இடத்தில் கேது பகவான் இருக்கிறார். இதன் காரணமாக தாயின் உடல்நிலை சீராகும். அவருடைய அருளும் ஆசையும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். எனினும் தாயின் உடல்நிலையை கவனிக்க வேண்டியது உங்கள் கடமையாகிறது. ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறார். இதனால் உங்கள் குழந்தைகள் ஈடுபடும் போட்டிகளில் வெற்றி மேல் வெற்றி என சாதிப்பார்கள். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருந்தவர்கள் முருகனை வணங்கி வரவும். கண்டிப்பாக வேலவன் அருளால் ஆண் குழந்தை பிறக்கும். உங்கள் குழந்தைக்கு உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், சரும பிரச்சனைகள் வர வாய்ப்புண்டு. எனவே குழந்தைகளின் உடல் நலத்தில் கவனம் கொள்ளவும். ராகு பகவான் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தில் இருக்கிறார். இதன் காரணமாக தொழில் மாபெரும் வளர்ச்சியின் ஆரம்ப நிலையில் உள்ளது. கண்டிப்பாக வருகின்ற பிப்ரவரி மாதத்திற்குள் நல்லதொரு நிலையை நீங்கள் அடைந்து விடுவீர்கள். ஆக மொத்தம் சுக்கிரனை அதிபதியாக கொண்ட துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் 100%க்கு 83% நன்மைகளே நடக்க உள்ளன. மேலும் பல நன்மைகள் நடப்பதற்கு பெண் தெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளவும். நன்றி. Subscribe, like, comment, and share.